டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் நீட் அகாடமி. இப்போ வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, பிசிக்கு என்ன, இப்போ எம்பிசிக்கு என்ன, எஸ்சிக்கு என்ன, எஸ்டிக்கு என்ன, எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸோட முக்கியமான கேள்வி, சார் இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் பொழுது எந்த காலேஜ் எனக்கு கிடைக்கும், எப்படி சார் எதை பேஸாக வச்சு நான் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ கட் ஆஃப் வரும், அப்போ எனக்கு எது வந்து சேஃப் மார்க், எந்த காலேஜஸ்க்கு. அப்போ காலேஜ் வைஸ் வந்து நம்ம பிசிக்கு என்ன கட் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது அகெயின் நான் சொல்கிறேன், இது ஒரு கால்குலேஷன். இதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். ஃபைனல் டெசிஷன் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் மூலமாக வர்ற ரிசல்ட்ஸ் தான் ஃபைனல் டெசிஷன். ஓகேவா? சரி, இப்போ பார்ப்போமா? சரி பாருங்கள், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப் வந்தது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங், ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது, செகண்ட் ரவுண்டு கிடையாது, ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா கொடுக்க போகிறேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையிலையும் லாஸ்ட் இயர் வந்து 669 மார்க் வந்தது. அப்போ ஸ்டேட் ரேங்க் வந்து 178 இருந்தது பிசி கேட்டகரிக்கு, கேட்டகரி ரேங்க் 120 இருந்தால் கிடச்சிச்சு. லாஸ்ட் இயர் கேட்டகரி ரேங்க் 120 இருந்தால் கிடச்சிச்சு. அப்போ இந்த டைம் அதே வச்சு பார்க்கும்போது கேட்டகரி ரேங்க் 120 இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து பிசிக்கு 690 இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் இதில் குறையுமா சார்னா, குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 700 மேலே எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கும்போது இந்த நம்பர்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர்ஸ் குறைய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கிற பொறுத்திருக்கு. இப்போ இருக்கிற ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நான் உங்களுக்கு இந்த ஒரு பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து 650 கட் ஆஃப் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில். ஆனால் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயும் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்திருந்தாங்க, அவங்க அப்ளை பண்ணலை. பட் இந்த டைம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 650 மார்க். அப்போது அவங்களுக்கு வந்து ஸ்டேட் ரேங்க் 358 இருந்தது, பிசி கம்யூனிட்டி ரேங்க் 235 இருந்தது. இப்போ பிசி கம்யூனிட்டி ரேங்க் 235க்கு எவ்வளோ மார்க் வரும்னா 680. இப்போ வந்து இந்த கிளாரிட்டி உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காலேஜ் வைஸ் வந்து எவ்வளோ கட் ஆஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 673 மார்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஓமாந்துரார் காலேஜ், உங்களுக்கு ஓமாந்துரார் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமாந்துரார்ல வந்து 667 மார்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 666 மார்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே மதுரை மெடிக்கல் காலேஜ்லேயும் சேம் 666 இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் மார்க் வச்சு தான் இதை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 661 மார்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 659 தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இஎஸ்ஐசி கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் இஎஸ்ஐசி காலேஜ் இருக்குது, அதுக்கு வந்து 656 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பிசி கேட்டகரிக்கு. ஓகேவா? அதே மாதிரி சேலம், நெக்ஸ்ட் வந்து சேலம். சேலம் லாஸ்ட் இயர் வந்து 612 இருந்தால் கிடச்சிச்சு. இந்த டைம் வந்து 656 இருந்தால் தான் சேலம் கிடைக்கும். 656 இருந்தால் சேலம் மோகன் குமாரமங்கலம் காலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து திருச்சி மெடிக்கல் காலேஜ், கியாபே விஸ்வநாதன் காலேஜில் வந்து லாஸ்ட் இயர் 607 மார்க் இருந்து இந்த வருஷம் 654 மார்க் இருந்தால் கிடைக்கும் பிசி கேட்டகரி. அதே மாதிரியே திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு லாஸ்ட் இயர் 604, இந்த இடம் வந்து 651 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 649 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேனி மெடிக்கல் காலேஜ் வந்து 646 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பெருந்துறை மெடிக்கல் காலேஜ், முன்னாடி வந்து ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ் இருந்து இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் வந்து, ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 645 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி கேகே நகர், இஎஸ்ஐசி கேகே நகரில் வந்து 645. இந்த இஎஸ்ஐசி கேகே நகர் பார்க்கும்பொழுது யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். என்ன அப்படின்னு சொன்னால், ஃபீஸ் கொஞ்சம் மற்ற காலேஜஸ்க்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் தென் அதே மாதிரி இஎஸ்ஐசியோட பாண்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் வந்து 645 மார்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தருமபுரி மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையிலும் 642 மார்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் 592 தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரை 639 கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் வந்து 637 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 584 கிடச்சிது, இந்த டைம் வந்து 637 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நியூ காலேஜஸில் கரூர் மெடிக்கல் காலேஜ் அதில் 636 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் 636, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் 635 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 632 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே இந்த கடலூர் மெடிக்கல் காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடலூர் மெடிக்கல் காலேஜ் வந்து அண்ணாமலை மெடிக்கல் காலேஜிலேருந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணாங்க, ராஜா முத்தையாலிருந்து கன்வெர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், அதுக்கு 630 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 630 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் 630 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ், நியூ மெடிக்கல் காலேஜஸ் அதில் வந்து 628 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் 628 கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ், திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் 627 எடுத்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விருதுநகர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 625. தென் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி 625, எல்லாமே வெரி க்ளோஸ் உங்களுக்கு. அதே மாதிரி அரியலூர், அரியலூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 624. நெக்ஸ்ட் வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் வந்து 623. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் வந்து 621. லாஸ்ட்டாக வந்து நீல்கிரீஸில் இருக்கிற ஊட்டி மெடிக்கல் காலேஜுக்கு 621. சார் கட் ஆஃப் 622 சொன்னீங்களே, 621 வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வந்து ரேங்கை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணும்பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 or 2 marks or 3, ஆக்சுவலாக ±2 or 3 marks வந்து வேரியேஷன் வரும். அப்போ வந்து கண்டிப்பாக மார்க் ஒரு 2 marks நம்ம சொன்ன கட் ஆஃப் விட குறையும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து எகெயின் இந்த கால்குலேஷன் எல்லாமே ஒரு அரித்மேட் ஒரு கால்குலேட் பண்ணி லாஸ்ட் இயர் ரேங்கை வச்சும் லாஸ்ட் இயர் கிடைச்ச சீட்டை வச்சும் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். இதை வந்து உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் மட்டும்தான், இது ஃபைனல் கிடையாது. உங்களோட கவுன்சிலிங் ரிசல்ட் வரும்போது தான் கட் ஆஃப் வந்து ஃபைனல். இதை வந்து ஒரு கைட்லைன்ஸ், நீங்கள் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்காக வச்சுக்கோங்க. மார்க் எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணே எல்லாருக்குமே நல்ல மெடிக்கல் காலேஜ் கிடச்சி நல்ல டாக்டராக வர்றதுக்கு கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் மெயின் சார்பிலும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.